அனைவருக்கும் வணக்கம். இது காற்றோடு பேச. இன்று மார்கழி மாதம் 27 நாள். இன்று நாம் பார்க்கவிருப்பது திருப்பாவையின் பாடல் 27. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதுவே திருப்பாவையின் பாடல் 27 ஆகும். இதன் பொருளாவது, ஆண்டாள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் இறைவனிடம் என்னென்னவெல்லாம் கேட்பார்களோ அதுபோல இறைவனிடம் வேண்டி கேட்கின்றார். எதிரிகளையெல்லாம் பந்தாடக்கூடிய சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்துள்ளோம். அருட்செல்வத்தை எவ்வாறு எங்களுக்கு தந்தாயோ அதுபோல பொருட்செல்வத்தையும் எங்களுக்கு தர வேண்டுகின்றோம். நல்ல ஆடைகளை நாங்கள் அணியப் போகின்றோம். பொருட்செல்வம் இருந்தால்தானே இந்த நாடு நம்மை புகழ்கின்றது. கையில் அணியும் சூடகம், காதில் அணியும் தோடு, தோளில் அணியும் அணிகலன், கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளை வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரிலிருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது. இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும். இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம். சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும். சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவோட சுவை மிகவும் அலாதியானது. விரதத்தோட ஆரம்பத்தில் நெய் பால் இவற்றையெல்லாம் துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கர்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில இனிப்பான இந்த உணவுகளை சாப்பிடுறாங்க. பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும். கண்ணா, உன் தரிசனம் கிடைத்து விட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கின்றோம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகின்றார். இவ்வாறாக ஆண்டாள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் வேண்டும் வகையில் ஆண்டவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதாக அமைகின்றது இந்த பாடல். இவ்வாறு கூறி விடைபெறுவது காற்றோடு பேச. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய காற்றோடு பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.